ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் எஸ்பன்ஸ் கிளப். இன்னையோட நம்ம சிஜிஎல் டியர் ஒன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த டியர் ஒன் எக்ஸாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டில் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பிகாஸ் நம்ம அடுத்து வரக்கூடிய சிஜிஎல் டியர் டூ இருந்தாலுமே நமக்கு சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த பாயிண்ட்டில் பார்த்து மூணு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சிஜிஎல் டியர் ஒன் நல்லாவே பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம டியர் டூ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலான். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பண்ணது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, அதனால் நம்ம சிஹெச்எஸ்எல் டியர் ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் மூணாவது மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே இது கிளியர் ஆகுமா ஆகாதுன்றது ஒரு பெரிய பதட்டத்திலே இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் நீங்கள் ரிசல்ட்ஸை பற்றி பெருசாக பயப்படுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் ரிசல்ட்ஸ்க்கு வேக்கன்சி ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகம். ஸோ வேக்கன்சி அதிகமாக இருக்கனால ஓரளவுக்கு மாடரேட்டப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நல்லா பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு டியர் ஒன் குவாலிஃபைங் பேப்பர் தானே. ஸோ அதனால் இந்த குவாலிஃபைங் பேப்பரை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இல்லை சரி, எனக்கு வந்து எப்படி வேணால் ரிசல்ட் வரலாமே, நாலு பின்னா வந்து நான் சரியாக ஒரு பாயிண்ட் ஃபைவ்லையோ இல்லை ஒன் மார்க்லையோ எனக்கு வந்து இந்த டியர் ஒன் கிளியர் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேன் ஆஃப் டூ மந்த்ஸில் நமக்கு சிஹெச்எஸ்எல் டியர் டூவும் இருக்குது, சாரி டியர் ஒன்னும் இருக்குது, அதே மாதிரி சிஜிஎல் டியர் டூவும் இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸாம் இந்த டூ மந்த்ஸ் வரனால ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிசல்ட்டை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த ரெண்டு மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வரக்கூடிய இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு மாதத்தில் வரக்கூடிய சிஹெச்எஸ் எக்ஸாமும் சரி, சிஜிஎல் டியர் டூவும் சரி, ரெண்டுமே எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் தான். அப்போது இல்லை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மாறினாலுமே கொஷின் சேமாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும், பட் கொஷின்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ அதே ஆக்டிவஸ் பேசுவஸ் டேரக்ட் இன்டேரக்ட் நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பேசுகிறேன். அகேன் மற்ற சப்ஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும், பட் இங்கிலீஷ் மட்டும் நான் ஃபோக்கஸாக எடுத்து போகிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த டூ மந்த்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஸ்டடி பிளானும் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க போகிற எஃபர்ட்டுன்றது டியர் டூ வரும்போது டியர் டூக்கும் அப்ளை ஆகும், சிஎஸ்எஸ்எல் டியர் ஒன் வரும்போது அதுக்கும் அப்ளை ஆகும். இது ரெண்டுத்தையும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரிப்ரேஷன் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு இருக்கும்போது. ஸோ நமக்கு தேவைப்போகுது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஒரு ஸ்டடி பிளான். இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளானை பற்றி அப்கமிங்கில் நம்ம நம்மளோட வீடியோஸ் போடுவோம். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜியும், அடுத்த டூ மந்த்ஸ் வந்து சிஹெச்எஸ்எல் சரி, சிஜிஎலுக்கும் சரி, அந்த டியர் டூ இதுக்கும் சரி, எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளான் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி, இது ரெண்டுமே நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். அதை தாண்டி ஒரு டாப்பர் ஓவராலாக நம்ம வரும்போது ஒரு டாப்பரோட இல்லை ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களோட ஸ்டடி பிளானோ இல்லை அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோ நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டில் இருந்து நமக்கான ஒரு ஸ்டடி பிளானை நாம் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். எப்போவுமே அடுத்தவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயம் வாங்கும்போது அதை அப்படியே காப்பி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க போட்ட அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் இல்லை அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டடி பிளானாக இருக்கட்டும் டெய்லி பிளானாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம். பட் அது ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் தவிர்த்து அதையே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணுன்றது ட்ரை பண்ண வேணாம். ஸோ நம்ம சேனல்லையும் சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸை கொண்டு வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸாக வரும், ஓகே? அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்டடி பிளான் அனைத்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் ரெண்டு மூணு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம என்ன தான் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸ்டடி பிளான் வச்சாலும் இல்லை ரெண்டு மூணு கான்சிக்வன்ஸ் இல்லை ரெண்டு மூணு ட்ராபேக்ஸ் இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்டடி பிளான் எடுத்து எல்லாருமே அதை கரெக்டாக பண்ண முடியலனா அது ஒரு ஃப்ளக்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணணுன்றத மைண்டில் வைக்காதீங்க. அது பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. நீங்கள் எல்லா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அப்படி கிடையாதுல்ல, நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், நமக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாமை தாண்டி சில கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஆகும். ஸோ பர்ஃபெக்ஷன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு விட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் மொதல் விஷயம் கன்சிஸ்டன்சி. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு விஷயத்தை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம் கிடையாது. ஸோ அடுத்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படி இருந்தால் டிசைட் பண்ணுங்கள். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி ஒர்க் ஆகிறதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ற ஒரு ஃபேக்டர் இது வரைக்கும் மேக்ஸிமம் யாருமே பேச மாட்டாங்க. இந்த செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இல்லைன்னா, அந்த டிசிப்ளின் ஒரு விஷயம் இல்லைனா கன்சிஸ்டன்சி ஒர்க் அவுட் ஆகுது. இது ரெண்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய எக்ஸாமை க்ளியர் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் உட்காந்து திருப்பி திருப்பி படித்து ஒரு பாயிண்ட்ல எல்லாமே மக்காகி அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது வேறு. இந்த ரெண்டு மாதம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி என்ன மாதிரி விஷயங்களை எடுத்து படிக்கணுன்றதை செக்ரிகேட் பண்ணி கரெக்டான கைடன்ஸை நீங்கள் போய் கன்சிஸ்டன்ஸாக முடித்தா அது வேறு. அண்ட் எல்லாத்துக்கும் அது அதுக்கான ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பர்ஃபெக்ஷன் இஸ் அ மித், பட் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் ஆர் கீ டு யுவர் சக்ஸஸ்.
ஸோ இதில் நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பு உங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகுது? இப்போ நம்ம நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த டியர் ஒன்க்கு வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம். இதுக்கப்புறம் டியர் டூக்கு இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது. இந்த 2 மந்த்ஸ்க்கு எப்படி நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஸ்டடி பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது நாளைக்கு வீடியோவில் அப்லோட் ஆகும். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இந்த 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உங்களை இந்த யூடியூப் சேனலையும் நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபுல்லாக கான்டென்ட் ஓரியன்டாக தான் இது போக போகுது. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் நான் ஒரு லைவ் செஷன் போனாலும் சரி, இல்லை நம்ம ஒரு வீடியோ போட்டாலும் சரி, நம்ம ஆடியன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அகேன் இந்த விவேக் சொல்கிற மாதிரி அந்த ஆடியோவில் அது கிடைக்க நான் யாருந்தான் டீ ஆற்ற முடியும் அந்த மாதிரி. ஸோ உங்களால் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ இந்த பார்த்துட்ருக்க இந்த வீடியோ சரி, நாளைக்கு போட போகிற ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் சரி, இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதோட ஸ்டோரி அண்ட் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்துலேயும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட், இது எல்லாத்துலையுமே நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அண்ட் நாளைக்கு போட போகிற ஸ்ட்ராட்டஜி வீடியோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அப்கமிங் வர வீடியோஸில் ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் ஆவாங்க. அண்ட் மோர் ஓவர், உங்களுக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, வர சண்டே, இந்த சண்டே நம்ம ஒரு 10 ஹவர்ஸ் லைவ் செஷன் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த 10 ஹவர்ஸ் லைவ் செஷன்றது நான் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னா, அதுக்கு அப்கமிங் வரக்கூடிய சீரீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஓவர்வியூவாக எல்லா கிராமர் கான்செப்ட்ஸும் ஒரே நாளாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். இது ஒரு கிராமர் ரிவிஷன் தான். என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமர் ரிவிஷன் கொடுத்துருவேன், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவேன். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இந்த செஷன் போக போகுது. இந்த செஷன்ஸை நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் இது யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ எல்லாருமே அந்த லைவ் செஷன் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அண்ட் லைவ் செஷன்றதுல ஆடியன்ஸ் இருந்தால் தான் நம்ம லைவ் போக முடியும். ஸோ மேக்ஸிமம் ஆடியன்ஸ் எனக்கு இப்போ தேவைப்படுறனால. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு மணி கொடுத்து தான் இந்த லைவ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் போட தான் போகிறேன். பட் இன் ரிட்டர்ன் நான் என்ன கேட்குறேன்னா, ஃபெச் மீ அன் ஆடியன்ஸ், கெட் மீ அன் ஆடியன்ஸ். ஸோ இதை வந்து உங்களோட சோஷியல் மீடியா குரூப்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் போடுறது, நம்ம எவ்வளோ ஸ்டேட்டஸ் போடுறோம், இந்த ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா இட் வில் பி நைஸ். இது ஒரு ரிக்வஸ்ட் தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு விதைகள் சீரீஸ் போயிட்டுருக்குது. இந்த விதைகள் சீரீஸ்ன்றது சினனிம்ஸ் ஆண்டம் ஸ்டாப் 100 முடிச்சிட்டோம். பட் இந்த விதைகள் சீரீஸில் ஒரு சின்ன மாற்றங்களை கொண்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் சினனிம்ஸ் ஆண்டம் ஒன்வா சப்ஸ்டியூஷன், இது மாதிரி நிறைய விஷயத்தை இன்கார்பரேட் பண்ணி சீரீஸோட ஸ்ட்ரக்சரெல்லாம் நம்ம மாற்றி வைக்க போகிறோம். அது எல்லாமே நாளைக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் இந்த போடுற ஸ்ட்ராட்டஜியும் சரி, அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய சீரீஸ் எல்லாமே சரி, எக்ஸ்க்ளூசிவாக Tier 1 சரி, CHSL Tier 1 சரி, இல்லை CGL Tier 2, இது ரெண்டுத்துமே கேட்டர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நான் கேரண்டி தரேன். அண்ட் மோர் ஓவர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது கான்செப்ட்ஸில் ஏதாவது கிளாரிட்டி இல்லைனாலும் சரி, நம்ம டெலகிராம் சேனல் எப்போவுமே நான் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் ரெலவெண்ட்டான டவுட்ஸ் கேட்கும் போது நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண தான் செய்வேன். அண்ட் நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாக்கான எல்லா வசதியுமே அந்த டெலகிராம் சேனல் நீங்கள் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன டெலகிராம் சேனலாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.